பாரந்தையின் இனிய நண்பர்களுக்கு தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அத்தியாயம் ஐந்து குமாரபுரத்துக்கு துரைக்கண்ணுவின் வீட்டில் ஹென்றி விருந்தாளியாக வந்து இரண்டு நாட்கள் ஆகின்றன வெள்ளிக்கிழமை மாலை துரைக்கண்ணு முதல் நாள் சொன்னபடியே வழக்கமாக கடைத்தெருவிலிருந்து சந்தைப்பிட்டை இருந்து சுற்றிக்கொண்டு பல ஊர்களை வலம் வந்து குமாரபுரம் போகிற தன் லாரிக்கு வந்த பிரயாணிகளை எல்லாம் இன்னைக்கு லாரி வராதுப்பா என்று சொல்லி அனுப்பிவிட்டு அந்த சிறிய தெருவில் புழுதிப்படலத்தை கிளப்பி கொண்டு ஓட்டி வந்து அந்த ரதத்தை தேவராஜன் வீட்டின் முன்னால் நிறுத்தினான் தேவராஜன் துரைக்கண்ணுவை மாடிக்கு அழைத்துச் சென்று உட்கார வைத்து காஃபி டிஃபன் கொடுத்து உபச்சாரம் செய்தான் துரைக்கண்ணு அந்த வீட்டை பார்த்து மிகவும் ஆச்சரியமடைந்தான் எதுக்கு இவ்வளவு அழகான ஒரு வீட்டை கட்டி முன்னாலே ஒரு சுவர் வச்சு மறைச்சிருக்கீங்க என்று அவன் கேட்டபோது தேவராஜன் பாலடைஞ்சு வீட்டிலேயே முழிக்க கூடாதுன்னு தான் நெல்லு காய போடுற இடத்துக்கு முன்னாலே சுவர் கட்டி கூரையும் போட்டு இந்த வீட்டு அழகையே கெடுத்திருக்கோம்னு அக்கம்மா அடிக்கடி சொல்லும் இந்த தெருவிலேயே எங்க வீட்டை அழகான வீடா இன்னும் ஒரு மாசத்துல ஆக்கி பாருங்க என்று துரைக்கண்ணு உத்தரவாதம் கொடுத்தான் அன்று மாலை அவர்களோடு குமாரபுரத்துக்கு வந்து துரைக்கண்ணுவின் குடும்பத்தோடு ஓரிரவு கழித்த தேவராஜன் மறுநாள் காலை ஹென்ரியிடம் சொல்லிக்கொண்டு துரைக்கண்ணுவின் லாரியில் ஏறி ஆலம்பட்டிக்கு போய் முப்பது மைல் தாண்டி இருக்கிற ஜில்லா தலைநகரான மாமியார் ஊருக்கு போக ரயில் விட்டான் இன்றைக்கு திரும்பி வர வேண்டும் துறைக்கண்ணுவின் வீடு குமாரபுரத்திலேயே ஒதுக்குப்புறமான ஓரிடத்தில் இருந்தது ஓட்டு வீடு என்றாலும் விசாலமாய் இருந்தது ஹென்றிக்கு தனியாக தெருப்பக்கம் உள்ள ஓர் அறையை ஒதுக்கி கொடுத்தார்கள் அவனோடு துணையாக துரைக்கண்ணுவின் பையன்களில் யாராவது சிலரோ அல்லது எல்லாருமோ அவனை சூழ்ந்து கொண்டிருந்தனர் துரைக்கண்ணுவின் ஐந்து குழந்தைகளும் பையன்கள் ஆறாவது பெண் கைக்குழந்தை அவன் மனைவி நவநீதம் ஹென்ரியும் தேவராஜனும் வீட்டுக்கு வந்தபோது இந்த இருவரில் யார் ஹென்றி என்று தெரியாமல் திகைத்தாள் பிறகு துரைக்கண்ணுவை தனியே அழைத்து அவள் விசாரித்த போது ஹென்றி தானே எழுந்து அவளிடம் வந்து நான் தான் ஹென்றி என்று சொல்லி கும்பிட்டான் அவளும் பதிலுக்கு கும்பிட்டாள் துரைக்கண்ணுவின் மாமியார் கிழவி துரைக்கண்ணு இல்லாத நேரமாக பார்த்து இந்த அறைக்கு வந்து ஹென்ரியிடம் பேச வேண்டும் என்று இரண்டு நாளாய் காத்திருக்கிறாள் துரைக்கண்ணு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஏதாவது சொல்லி திட்டித்தான் அழைத்தான் டேய் கலப்பை என்று ஒரு பையனை கூப்பிடுவான் அவன் அருகில் வந்ததும் பக்கத்தில் அவனை உட்கார வைத்துக்கொண்டு செல்லமாக தடவி கொடுத்தவாறு இவன்தான் நம்ம மூணாவது பையன் சங்கிலியாண்டி என்று பெருமிதத்துடன் சொல்லுவான் அப்படியே அவர்கள் எல்லோரையும் ஹென்றிக்கு அவன் அறிமுகம் செய்து வைத்தான் பெரிய பையனுக்கு பெயர் வீரசோழன் இரண்டாவது பையன் சொக்கநாதன் மூன்றாவது பையன் சங்கிலியாண்டி நாலாவது பையன் சபாபதி என்று அவன் சொல்லிக்கொண்டு வருகையில் இந்த பெயர்களெல்லாம் பப்பாவின் பெயரும் அவரது முன்னோரின் பெயர்களும் என்பது ஹென்றிக்கு நினைவு வந்தது ஐந்தாவது பையனுக்கு நடராஜன் என்று பெயர் வைத்ததை சொல்லும்போது போது இது மட்டும்தான் தோர நானா வச்ச பேரு என்று சொல்லிவிட்டு தனது மடியில் கிடத்திக் கொண்டிருந்த கைக்குழந்தைக்கு தன் அன்னையின் பெயரை வைக்கப் போவதாக சொன்னான் துரைக்கண்ணு ஹென்றிக்கு அவள் பெயர் தெரியாது அப்பா அவள் பெயரை சொன்னதே இல்லை ஒரு வயசு முடிஞ்சாதான் நம்மூர் கோயிலுக்கு வந்து முடி எடுத்து காது குத்தி பேர் வைக்கிறது வழக்கம் இன்னும் நாலு மாசம் இருக்குதே அதுக்குள்ளே நம்ம வீட்டை கட்டிடலாம் காது குத்துறதெல்லாம் அங்கேயே வச்சுக்கலாம் என்று உற்சாகமாக அன்றைக்கு பேசிக்கொண்டிருந்தான் துரைக்கண்ணு ஹென்றி இந்த இரண்டு நாட்களாய் துரைக்கண்ணுவின் வீட்டில் அவனுக்கு விசேஷமாக தரப்பட்டிருந்த அந்த தனி அறையிலேயே சந்தோஷமாக அடைந்து கிடந்தான் தேவராஜன் வீட்டு மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக பார்க்கிற காட்சிகள் இங்கே தெரிய மாட்டா ஆனால் அவன் அங்கிருந்ததைப் போலவும் அன்றொரு நாள் இரவு நிலா வெளிச்சத்தில் தேவராஜன் வீட்டு கிணற்றில் நிர்வாணமாக நீந்தி குளித்ததைப் போலவும் மற்ற ஆற்றங்கரை தனிமையில் ஆனந்தமாக சோப்பிங்கே பா போட்டு குதித்ததற்கு இணையாகவும் இந்த அறையின் தனிமையிலும் துறைக்கண்ணுவின் பிள்ளைகளின் சூழலிலும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருந்தான் துரைக்கண்ணுவின் பிள்ளைகளின் பெயர்களெல்லாம் அவனுக்கு மொத்தமாக தெரிந்ததே தவிர யார் இன்னார் என்பது அடிக்கடி குழம்பி போயிற்று அவர்கள் அவனை அண்ணே என்று அழைத்தனர் துரைக்கண்ணுவின் மனைவி அப்படி அழைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருந்தாள் ஹென்ரியை அவள் தனக்கு மகனாக பாவித்த போதிலும் வயது காரணமாக மரியாதை கருதி அவன் கண்ணில் அதிகம் படாமல் இருந்தாள் கண்ணில் படுகின்ற போது பழிச்சென்று பேசினாள் துரைக்கண்ணு வீட்டில் இரண்டு நாட்களும் அவனுக்கு விசேஷமாக விருந்துகள் நடந்தன துரைக்கண்ணுவின் குடும்பத்தினர் அனைவரும் தாவர உணவு உண்பவர்கள் என்று இந்த இரண்டு நாள் விருந்திலே அவன் அறிந்து கொண்டிருந்தான் இவர்கள் தங்களை சைவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் வெஜிடேரியன் உணவை ஒரு மதத்தின் பெயரால் சைவம் என்று அழைக்கிற வழக்கம் இங்கு பரவலாக இருப்பதை அறிந்து அது ஏன் என்று தெரியாமல் அவன் ஆச்சரியப்பட்டான் துரைக்கண்ணு வீட்டிற்கு வெளியே அசைவ உணவுகள் சாப்பிடுவானாம் தேவராஜன் வீட்டு உணவுக்கும் இங்கே சாப்பிடுகிற உணவுக்கும் உள்ள வித்தியாசம் ஹென்றிக்கு புரிந்தது ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அவனுக்கு அந்த கேழ்வரகு கூழ்தான் மிகவும் பிடித்திருந்தது அந்த எளிய உணவு வயிற்றுக்கு இதமாகவும் மனதுக்கு நிறைவாகவும் இருப்பதாய் அவன் நம்பினான் கிருஷ்ணராஜபுரத்தில் அந்த வீட்டை புதுப்பித்து அதில் குடியேறிய பிறகு அவனது தனி வாழ்க்கையின் சாப்பாட்டு பிரச்சனையை பொறுத்த விஷயம் எவ்வளவு சௌகரியமாக கூடிவிட்டது என்று எண்ணி அவன் மனசுக்குள் சந்தோஷப்பட்டான் ஹென்றிக்கு மிக நன்றாக சமைக்க வரும் மம்மா இருந்த காலத்திலும் அவளுக்கு சமைத்து போட்டிருக்கிறான் ஆனால் அந்த சாப்பாட்டுக்கும் இவர்கள் சாப்பிடுகிற உணவுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இந்த இந்த சமூகத்தில் சைவ குடும்பத்தின் மரியாதைக்கும் வழிபாட்டுக்கும் உரியவரான பப்பா எப்படி முழுக்க முழுக்க அந்த ஆங்கிலோ இந்திய கலாச்சாரத்துக்கு ஆட்பட முடிந்தது என்று அவன் நினைத்து பார்த்தான் இந்த பேதங்களை உணர்கிற முறையில் அவன் எண்ணி பார்த்தானே தவிர இது ஒன்றும் நம்ப முடியாத ஆச்சரியமாக அவனுக்கு இல்லை உணவும் உடையும் பேதப்பட்டாலும் இந்த சக மக்களின் நல்ல குணங்கள் அனைத்திலும் பப்பாவுக்கு ஒற்றுமை இருந்ததை இவர்களோடு பழகிய இந்த சில நாட்களிலேயே அவனால் தன் மனத்துள் ஒத்திட்டு உணர முடிந்தது தேவராஜன் வீட்டிலிருந்து அவன் அந்த லெதர் கைப்பையை பஞ்சாயத்து நடந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு காட்டிய பப்பாவின் படத்தை வைத்திருந்தானே அதை மறக்காமல் கையிலே எடுத்துக்கொண்டு வருகிறானா என்று கவனித்து வைத்திருந்தான் துரைக்கண்ணன் ஒருவேளை அதனை அவன் எடுக்க தவறியிருந்தால் துரைக்கண்ணு அவனுக்கு ஞாபகப்படுத்தி இருப்பான் தன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கூட்டி வைத்துக் கொண்டு காட்ட வேண்டும் என்பதனால் அந்த மகிழ்ச்சியை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனால் அந்த படத்தை அவன் தான் மட்டும் தனியாக பார்க்காமல் இருந்தான் அப்படி பார்த்தால் தான் அண்ணனின் நினைவில் உருகி கொண்டிருப்பதாக யாராவது நினைத்துவிடக்கூடும் என்று அவன் அஞ்சினான் அதில் தப்பில்லை என்றாலும் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அண்ணனுக்கு சொந்தமான சொத்துக்களுக்காக தான் காட்டுகிற பொய் அன்பு என்று கூட சிலர் நினைக்கலாமே என்றெல்லாம் தெளிவாக யோசிக்காமல் அது அவன் தயங்கினான் லாரியில் வந்து கொண்டிருந்த போது கூட ஹென்ரியை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனம் தன்னுடைய அன்னாரின் நினைவிலும் அந்த பைக்குள் இருக்கிற படத்திலும் அடிக்கடி சார்ந்து மகிழ்ந்தது வீட்டிற்கு வந்து எல்லோரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அப்போதுதான் நினைவு வந்தவன் போல் துரைக்கண்ணு கேட்டான் துரை அந்த படம் கொண்டாந்திருக்கே அதான் அன்னாறு படம் அதை கொஞ்சம் கொடு எல்லாருக்கும் காட்டலாம் ஹென்றி பையை திறந்து அந்த படத்தை எடுத்து தான் ஒரு முறை பப்பாவையும் மம்மாவையும் பார்த்துவிட்டு துரைக்கண்ணுவிடம் கொடுத்தான் துரைக்கண்ணுவின் பையன்கள் அத்தனை பேரும் அந்த படத்தை பார்க்கிற ஆர்வத்தில் அவன் மீது வந்து விழுந்தார்கள் துரைக்கண்ணு அப்போது மடியில் கைக்குழந்தையை கிடத்திக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் அவசரத்தில் இந்த பயல்கள் எங்கே குழந்தை மீது விழுந்து விடுவார்களோ என்கிற பயத்திலும் தன்னை படத்தை பார்க்க விடாமல் மொய்ப்பதை பொறுக்காத ஆத்திரத்திலும் அவன் அவர்களை கண்டபடி திட்டினான் அவன் திட்டுவதை யார் பொருட்படுத்துகிறார்கள் அப்படியே அரஞ்சேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அண்ட ஏ சவாதி புருக்கி என்று எல்லோரையும் அடிக்கிற மாதிரி நாக்கை துரித்து கொண்டு கையை கையை ஓங்கினானே தவிர யாரையும் அடிக்கவில்லை இவ்வளவு மிரட்டல்களுக்கும் அவர்கள் பயப்படாமல் போகவே சமாதானமாக உங்களுக்கு என்னடா தெரியும் இந்த படத்தை பார்த்தா பாரு என்று ஆத்திரமாக ஒரு பையன் முகத்தில் படத்தை வைத்து கொஞ்சம் எரிச்சலாக தள்ளினான் முதல்ல அப்பா பார்த்துக்கிறேன்டா என்று அவர்களிடம் அனுமதி பெற்றவன் மாதிரி அந்த படத்தை அவன் மனம் பறிகொடுத்து பார்த்தான் அப்போதும் அவன் தோல் வழியாக ஒரு பையன் எட்டி பார்த்தான் அதை பொருட்படுத்தும் அளவுக்கு துரைக்கண்ணுக்கு சூழ்நிலையின் பிரஜை இல்லாது போயிருந்தது எல்லாரும் மறந்திருந்த அந்த சோகம் அவனை கவ்வியது இவர் நிஜமாகவே இறந்து போய்விட்டாரா பத்து நாள் ஆச்சா துரைக்கண்ணு அளவில்லை அவனுக்கு முகம் மாறி போய்விட்டது தன் அண்ணனைப் பற்றி என்னென்னவோ கேட்க வேண்டும் என்று நெஞ்சில் ஆயிரம் எண்ணங்கள் எழுந்தன வழக்கம் போல் என்ன அவசரம் என்று எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டான் நீ ஏன் ஏன் பார்த்துக்கின்னு இருக்கியே குடு என்று சபாபதி துரைக்கண்ணுவின் கையில் இருந்த படத்தை விடுக்கென்று இழுத்தான் பட்டென்று அவன் கையில் ஓர் அடி வைத்தான் துரைக்கண்ணு ஹை வலிக்கலையே என்று அடியை துடைத்துக்கொண்டு கொண்டு அவன் மீது நெருக்கமாக சாய்ந்து படத்தை பார்த்தான் சபாபதி இவர் யாரு தெரியுமாடா தெரியுமே தெரியுமா சொல்லு பார்ப்போம் உன்னோட அப்பா சி முண்டோ உனக்கு பெரிய பாடா எனக்கு அண்ணாரு ஏதோ இருக்காரே உங்க அண்ணன் இவரோட அப்பா அந்த அம்மா அப்படி இருக்காங்க எப்படி என்று ஒருவன் சொல்ல மற்ற பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து சிரித்தார்கள் அது அவங்க பழக்கம் நம்ம கோயில் பள்ளிக்கூடத்துல அந்த சிஸ்டருங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி இவங்க பழக்கம் இது இந்த அண்ணனோட அம்மாவா அவங்க ஆமாம் இந்த அண்ணனோட அம்மாண்ணா அவங்க உங்களுக்கு என்ன வேணும் பெரியம்மா என்று எல்லா குழந்தைகளும் கத்தினார்கள் பெரிய பையன் வீரசோழன் மட்டும் இந்த கூச்சலில் பங்கெடுக்காமல் எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து கொண்டு ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றிருந்தான் இந்த சந்தடியிலும் பேச்சிலும் இங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்த நவநீதம் அறைக்கு வெளியே உள்ளே இருப்பவர்களின் பார்வைக்கு மறைவாக வந்து நின்றிருந்தாள் பையன்கள் ஒவ்வொருவராக அந்த படத்தை பார்த்தார்கள் துரைக்கண்ணு தன் அண்ணனின் நினைவாக அண்ணன் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அல்லது அண்ணனின் அன்பை அவருடைய புலமையை நல்ல தன்மைகளை எல்லாம் விவரித்துக் கொண்டிருந்தான் துரைக்கண்ணு பப்பாவை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஹென்றிக்கு சந்தோஷமாக இருந்தது வெளியில் நின்றிருந்த நவநீதம் வீரசோழனை ரகசியமாக கை காட்டி அழைத்தாள் அந்த படத்தை எல்லாரும் பார்த்த பிறகு கொண்டு வரும்படி அவனிடம் சொல்லி அனுப்பினாள் தன் மனைவி கூப்பிட்டு அவன் போய் வருவதை கவனித்த துரைக்கண்ணு அவனிடம் என்னவென்று விசாரித்தான் இந்த படத்தை பாக்குறதுக்கு கேட்டுச்சு அம்மா என்று அவன் சொல்லி முடிப்பதற்கு முன் ஏ கழுத இங்கதான் வந்து பாறேன் என்ன வைக்கோ தோர நம்ம பிள்ளைதானே சீச்சி வா உள்ளே என்று அவளை கூப்பிட்டு அந்த படத்தை அவளிடம் தந்தான் துரைக்கண்ணு கொண்டே வந்து அந்த படத்தை வாங்கி பார்த்த நவநீதம் கண் கலங்கி அழுது முந்தானையால் முகத்தை துடைத்துக் கொண்டு போனாள் அம்மா அழுததை பார்த்த பிள்ளைகளுக்கு முகம் மாறி போயிற்று நாலு வயதான நடராஜன் மட்டும் சிரித்து கொண்டே அப்பா அம்மா அழுவது என்றான் துரைக்கண்ணு பெருமூச்சு விட்டான் இந்த படத்தில் இருக்கிற இருவருமே இப்போது இல்லாதவர்கள் வெகு காலத்திற்கு முன்னமேயே அவர்களது இழப்பை தாங்கிக் கொள்ள பழகிவிட்ட துரைக்கண்ணுவின் நெஞ்சில் இப்போதுதான் போன வாரம்தான் அவர் காலமாகிவிட்டார் என்று சொல்கிற இந்த படம் அவனது சோகத்தை புதிதாய் வளர்த்தது ஆனாலும் அந்த துக்கத்தை அனுஷ்டிக்க கூட தனக்கு சொந்தமில்லாமல் போய்விட்டதை நினைக்கையில் அவனுக்கு வேதனை மிகுந்தது நியாயமாக பார்த்தால் இந்த குடும்பமே இப்போது துக்கம் கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும் ஒரு வருஷத்திற்கு எந்த நல்ல காரியமும் பண்டிகை விசேஷங்களும் இந்த வீட்டில் கொண்டாடக்கூடாது ஆனால் உள்ளே பாயாசம் ஏலக்காயும் பச்சை கற்பூரமுமாய் மனம் வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது விருந்து நடக்கப் போகிறது எல்லாம் எவ்வளவு வித்தியாசமாய் வினோதமாய் நடக்கிறது என்று மனசுள் சிரித்துக்கொண்டான் சிரித்து கொண்டான் துரைக்கண்ணு நவநீதம் அழுவதும் வருந்துவதும் தன் மீது கொண்ட அன்பினால் என்று அவனுக்கு புரிந்தது அவளுக்கு அவரை தெரியாது அவரைப் பற்றி துரைக்கண்ணுதான் தான் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறான் அவர் போன வாரம்தான் இறந்தார் என்ற செய்தியை அவன் சொன்னபோது வீட்டில் உள்ள எல்லோரும் தலைமுழுகினார்கள் வீட்டை கழுவி விட்டார்கள் அன்று மட்டும் துக்கம் அனுஷ்டித்தார்கள் துரைக்கண்ணுவிற்கு அதில் கூட சம்மதம் இல்லை அவருக்காக முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே நான் துக்கம் கொண்டாடி விட்டேன் இப்போது அவர் மதம் மாறி வேறு ஜாதிக்காரியை கல்யாணம் பண்ணி கொண்டு பிள்ளையும் பெற்று அவனை வாரிசாகவும் உருவாக்கிவிட்ட பின் செத்துப்போன யாரோதானே அவர்கள் மத ஆச்சாரப்படி அவரது சாபுக்கு துக்கம் கொண்டாட வேண்டியவன் அவரது மகனான ஹென்ரியை தவிர அவரது தம்பியான அவரால் தள்ளி வைக்கப்பட்ட வேறு ஜாதிக்காரனான நான் அல்ல என்று நினைத்தான் துரைக்கண்ணு எனினும் அவனது உணர்ச்சிகள் ஜாதி மத சமூக பந்தங்களை எல்லாம் கடந்த ஒரு மனித உறவின் அடிப்படை என்பதனால் அவனால் வருந்தாமல் இருக்க முடியவில்லை தனது வருத்தத்திற்கு அவன் எந்த உருவமும் தர விரும்பவில்லை அதை வெளியில் காட்டிக் கொள்ளவும் அவன் தயாராக இல்லை ஆனால் அவனது மாமியார் பழைய சாஸ்திரங்களையும் பழக்க வழக்கங்களையும் பேசி தோஷம் வந்துவிடும் என்றும் பிள்ளைகளுக்கு ஆகாது என்றும் பயமுறுத்தி பதினாறாம் நாள் கருமாதி செய்ய வேண்டும் வருஷம் பூராவும் வழக்கப்படி துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தாள் அந்த கிளவிய மரியாதையை வாய மூடிக்கின்னு இருக்க சொல்லு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு தெரியும் என்று மனைவியிடம் மாமியார் காதில் விழுகிற மாதிரி கத்தினான் துரைக்கண்ணு கடைசியில் அன்று இரவு சாப்பிட போகும் முன் பப்பாவும் மம்மாவும் இருக்கிற அந்த படத்தை நடுக்கூடத்தில் வைத்து இரண்டு பக்கமும் குத்து விளக்குகள் ஏற்றி பூ போட்டு அந்த வேலை சாப்பாட்டை நிவேதினம் பண்ணி வீட்டில் உள்ள எல்லோரும் விழுந்து வணங்கினார்கள் கைக்குழந்தையை கூட நவநீதம் படத்தின் முன்னால் வந்து குப்புற படுக்க வைத்து தூக்கி கொண்டு போனாள் என்ன நடக்கிறது என்று தேவராஜனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் ஹென்றி அவன் எப்படி சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பாவனையில் தேவராஜன் தானும் ஒரு முறை நமஸ்காரம் செய்து கொண்டான் ஹென்றி கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் கூப்பி கொண்டு கிடையாக தரையில் குப்புறப்படுத்து கண்களை மூடிக்கொண்டு பப்பா பப்பா என்று மனசுக்குள் சத்தமாய் அழைத்து கொண்டான் அவன் மூன்றாம் முறை சொன்னபோது மற்றவர்களுக்கு அது கேட்டது தேவராஜனுக்கு அழுகை அடைத்துக் கொண்டு வந்தது வேறுபுறம் திரும்பிக் கொண்டான் அன்று இரவு எல்லாருமே நேரம் கழித்து தூங்கினார்கள் சாப்பாட்டிற்கு பிறகு வெளித்திண்ணையில் பாய் விரித்து குழந்தைகள் புடை சோழ தேவராஜன் துரைக்கண்ணு ஹென்றி மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் சாப்பாட்டுக்கு பிறகு பாண்டு தன் வீட்டுக்கு போய்விட்டான் அவனை காலையில் நாலரை மணிக்கெல்லாம் வந்துவிடச் சொன்னான் துரைக்கண்ணு துரைக்கண்ணு வீட்டில் இருக்கும் போதெல்லாம் கை குழந்தையும் கையுமாக இருந்தான் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது குழந்தை மடி மீது கிடந்தது உலாத்தும் போது தோள் மீது கிடந்தது எல்லா குழந்தைகளையும் அவன் இப்படித்தான் வளர்த்திருக்கிறானாம் அதனாலேயே அவன் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நவநீதம் விரும்பினாள் இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவளால் மேய்க்க முடியவில்லையாம் ஹென்றி அவர்களை தன்னை சுற்றி உட்கார வைத்துக்கொண்டு ஒவ்வொருவராக அவர்களுடைய படிப்பு விளையாட்டு ஆசைகள் பற்றி கேட்டு பேசிக்கொண்டிருந்தான் துறைக்கண்ணு பெரிய பையன் நன்றாக பாடுவான் என்று சொல்லி அவனை பாடிக்காட்டச் சொன்னான் அவன் கல்லார்க்கும் கற்றவருக்கும் என்கிற திருவருட்பா பாடலை இனிமையாக பாடினான் ஹென்றி இதற்கு முன்னால் இந்த பாடலை கேட்டிருக்கிறான் பப்பா பாடுவார் பிறகு எல்லோரும் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுவது என்று தீர்மானம் ஆயிற்று நான்கு வயது உள்ள நடராஜன் முதலில் பாட வேண்டும் என்றும் பிறகு துரைக்கண்ணு வரை வயது வாரியாக பாடுவது என்றும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் தேவராஜன் சீட்டியடித்து பாடுவது என்ற திருத்தத்தை ஹென்றி சேர்த்தான் அப்போது தேவராஜன் ஹென்ரியின் காதுகளில் சோப்பெங்கேப்பா போட சொல்லி கற்றுத்தரலாமே என்று யோசனை சொல்லி சத்தம் போட்டு சிரித்தான் நடராஜன் மார்பின் மீது கைகளை குவித்துக் கொண்டு சோஸ்திரம் சொல்வது போல பாடினான் குள்ளனே குண்டுவரியனே வெள்ளி கும்பனே விநாயகனே நான் தொழுதேன் என்று பாடி முடித்ததும் எல்லோரும் கைதட்டினார்கள் பிறகு குழந்தைகள் எல்லாம் பாடினர் தேவராஜன் எல்லாரையும் பரவசப்படுத்துகிற ஒரு ஹிந்தி சினிமா பாட்டை விசில் பண்ணி அவர்களை எல்லாம் ஆச்சரியத்திலும் சந்தோஷத்திலும் ஆழ்த்தினான் ஹென்ரியன் முறை வந்தது எனக்கு இங்கிலீஷ் பாட்டுதானே தெரியும் என்று அவன் சொன்னபோது எல்லோருக்கும் ஆர்வம் பல மடங்கு அதிகமாயிற்று ஹென்றி ஒரு நீக்ரோ ஸ்பிரிச்சுவல் கீதத்தை மிகவும் உணர்ச்சியுடன் பாடினான் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் எ மதர்லெஸ் child, எ லாங் வே ஃப்ரம் ஹோம் ஓ மை பிரதர்ஸ் எ லாங் வே ஃப்ரம் ஹோம் என்ற பாடலின் வரிகளை அவன் திரும்பத் திரும்ப பாடிய விதம் மிகவும் கம்பீரமாகவும் ஏதோ ஒரு பாசத்தால் எல்லோரையும் தழுவிப் பிணைப்பது போலவும் இருந்தது ஹென்ரியன் பாடல் தேவராஜனுக்கும் மிகவும் ரசமாக இருந்தது அவன் அப்போதே அந்த பாட்டை அவன் பாடியதை விடவும் நன்றாக விசில் பண்ணி காட்டினான் குழந்தைகள் எல்லாம் தேவராஜனின் குவிந்த உதடுகளைப் போல் தங்கள் உதடுகளையும் அதே மாதிரி கொண்டு தாங்கள் அவ்விதம் செய்வது தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் ராத்திரியில யார் அது பிகில் என்று உள்ளே படுத்துக்கொண்டிருந்த பஞ்சவர்ணத் பஞ்சவர்ணத்தம்மாள் முனகினாள் நீ சும்மா கெட உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரண இல்லை அப்புறம் அவர் ஏதாவது திட்டுனாருன்னா மட்டும் மாமியார்னு மரியாதை இல்லையேன்னு புலம்புறியே என்று கழுத்தை பிடித்து நெரிக்கிற மாதிரி தாயை ரகசியமாக அடக்கினாள் நவநீதம் அவளும் இவர்கள் பாடுவதையும் பேசுவதையும் சுவாரஸ்யமாக உள்ளிருந்தபடியே கேட்டுக்கொண்டிருந்தாள் தேவராஜன் சிகரெட் பாக்கெட் காலியாகி அதில் சிகரெட்டை தேடிய பிறகு அதை தூக்கி எறிந்துவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பதை பார்த்த துரைக்கண்ணு சிகரெட் இல்லையா முன்னாலேயே சொன்னா வாங்கி இருந்திருக்கலாமே பீடி குடிப்பீங்களா இது நம்ம பீடியாச்சே பீடியும் இருக்குது என்று இருந்த பீடிகளில் ஒன்றை தேடி எடுத்து கொடுத்தான் உங்க பீடின்னா என்று கேட்டான் தேவராஜன் துரைக்கண்ணு கண்ணு பிள்ளைகளின் முகத்தை பார்த்து ஒரு மாதிரி விழித்தான் அது ஒரு ஸ்பெஷல் நல்லா இருக்கும் கெடுதல் கிடையாது குடிச்சு பாருங்களேன் என்று சற்று பெரிய பிரித்து சுற்றிய பீடிகளில் ஒன்றை கொடுத்தான் தேவராஜன் அதிகமாய் போதையாகிவிடுமோ விடுமோ என்று பயந்தான் என்ன இப்படி பயப்படுறீங்க நான் குடிக்கிறேனே என்று சொல்லி நெருப்பு குச்சியை உரசி அவனுக்கு பீடி பற்ற வைத்துக் கொள்ள உதவினான் அந்த பீடி புகையில் ஒன்றும் விசேஷம் தெரியவில்லை தேவராஜனுக்கு இட் இஸ் நத்திங் சாதாரணமாகத்தான் இருக்கு என்று நன்கு புகையிழுத்தான் இப்போது துரைக்கண்ணு பாட வேண்டிய முறை பரமுத்தன் குணங்குடி தெருவில் வரும் பவனி பார்த்து வருவோம் வாருங்கள் என்று குணங்குடி மஸ்தான் சாஹிபு பாடலை மிக முரட்டுத்தனமான குரலில் லயத்தோடு பாடினான் துரைக்கண்ணு நான் ஒரு வரி பாடினதும் நீங்க எல்லாரும் கூட பாடணும் என்றான் பிள்ளைகள் சந்தோஷமாக கூட சேர்ந்து கொண்டனர் இது பழக்கப்பட்ட விஷயம் என்று அவர்கள் பாடியதிலிருந்து தெரிந்தது தேவராஜனும் ஹென்ரியும் சற்று கழித்து கூட சேர்ந்து பாடினர் என்று சொன்னான் எல்லோரும் சலாம் சலாம் என்று கோரஸ் பாடினர் பாடிக்கொண்டிருக்கையில் திடீரென தேவராஜன் எழுந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் சோப்பெங்கேப்பா என்று தன்னை மறந்து எந்த கூச்சமும் இல்லாமல் ஆடினான் எல்லாரும் திகைப்போடும் ஆச்சரியத்தோடும் அதை ரசித்தனர் பிள்ளைகள் ஓ வரலாற்றை ஹென்றி எல்லாருக்கும் விளக்கினான் பையன்கள் எல்லாம் எழுந்து ஒழுங்காகவும் லயத்தோடும் நாட்டியம் மாதிரி அழகாக சோப்பிங்கேப்பா ஆடினர் ஆடினார் ஹென்றி தான் சொல்லி கொடுத்து ஆடியும் காட்டினான் நவநீதத்துக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை துரைக்கண்ணு குமாரபுரமே அதிர்கிற மாதிரி சிரித்தான் அவன் மடியில் இருந்த குழந்தையும் கைத்தட்டி சிரித்தது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி